بسم الله الرحمن الرحيم. كتاب مرقوم ويل يومئذ للمكذبين. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, மனித குலத்திற்கு இஸ்லாம் வழங்கிய நன்மைகள் என்ற இந்த தொடரிலே இன்று முக்கியமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய செய்தி, புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி, பல்வேறு மதத்தவர்களுக்கு மத்தியிலே பகைமை பாராட்டாமல், வெறுப்பு பாராட்டாமல், அந்த மதத்தில் இருக்கிறார்கள் என்ற காரணத்திற்காக அவர்களுடைய உரிமையை பறிக்காமல், அவர்களை கசக்காமல், வஞ்சிக்காமல், அவர்களை மனிதர்களாக பாவித்து நடத்துதல் என்பது உலகத்திலேயே இஸ்லாம் தான் முத முதல்ல மனித குலத்துக்கு வழங்கியது. இன்றைக்கு நம்ம வாழுகிற காலத்தில் உள்ளவர்களுக்கு இதை புரிந்து கொள்வது கொஞ்சம் சிரமமாக இருக்கலாம். ஏன், நம்ம வாழுகிற காலத்தில் எந்த ஒரு நாட்டிலையும் ஒரு மதத்தில் உள்ளவர்கள் பெரும்பான்மையாக இருந்தால் சிறுபான்மை மக்களை கட்டாயப்படுத்தி மதமாற்றம் செய்ய முடியாது. ஏன், ஜனநாயகம் இருக்கிறது, பத்திரிகை இருக்கிறது, மீடியாக்கள் இருக்கிறது, உலக நாடுகளுடைய தலையீடு இருக்கிறது, பதில் சொல்ல வேண்டிய நிலைமை இருக்கிறது, சட்டம் இருக்கிறது. இதையெல்லாம் கருத்தில் கொண்டு யாரு இன்னைக்கு கட்டாயமா யாரை மதமாற்றம் செய்வது கிடையாது, செய்ய முடியாது. இவங்களுக்கு இதனுடைய உண்மை விளங்காது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த துவக்க காலத்தை எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் அந்த காலத்தில் எந்தெந்த மதங்கள் எல்லாம் கோலச்சு கொண்டிருந்ததோ, எந்தெந்த மதங்கள் எல்லாம் ஆதிக்க சக்தியாக இருந்ததோ, அந்த மதத்தில் உள்ளவர்கள் எல்லாம் என்ன செய்திருக்கிறார்கள் வரலாற்றிலே, வேற மதத்துக்காரர்கள் யாராக இருந்தாலும் கட்டாயமாக தங்கள் மதத்திலே சேர்ந்தாக வேண்டும். எங்கே ஒரு மதத்தினுடைய ஆட்சி வந்து தலை தூக்குகிறதோ அந்த அந்த நாடுகளில் எல்லாம் கட்டாயப்படுத்தி அவனை மதமாற்றம் செய்வார்கள். மதத்தை ஏற்றுக்கொள்ள மறுத்தால் அவனை சிறைச்சேதம் செய்வார்கள், கொலை செய்வார்கள். இந்த மாதிரிதான் உலகத்துல ஒரு மதத்தை சேர்ந்தவர்கள் பெரும்பான்மையாக இருப்பார்களே, ஆனால் அவர்களுடைய கையிலே தான் ஆட்சி இருக்கும். அந்த ஆட்சியை பயன்படுத்திக் கொண்டு சிறுபான்மை மக்களை மதமாற்றம் செய்வதை ஒரு வழக்கமாக கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த இஸ்லாம் வழங்கப்படுகிறது. அப்ப அந்த காலகட்டத்தில் எது நியாயமாக ஒப்புக்கொள்ளப்பட்டு இருந்ததோ, பிற மதத்தவர்களை அடிமையாக நடத்துவது, அவங்களுடைய வழிபாட்டு உரிமையை பறிப்பது, அவங்க வாழுகிற உரிமையை பறிப்பது, அவங்களுடைய நீதியை மறுப்பது, இதுதான் அன்றைக்கு உலகத்தில் ஒரு வழக்கமாக இருந்தது. அந்த காலகட்டத்தில் வழங்கப்பட்ட இந்த இஸ்லாம் அதை உடைச்சி தகர்க்கிறது. எப்படி தகர்க்கிறது? அவனும் மனுஷன், நீனும் மனுஷன், மறுமை நம்பிக்கையில வணக்க வழிபாட்டுல நீ வேற அவன் வேறையா இருக்கலாம், ஆனா எல்லாரும் மனுஷன்தான் என்கிற சித்தாந்தத்தின் மூலமாக எல்லாருக்கும் உரிய உரிமையை வழங்கணும் என்கிற ஒரு பேசிக்கை இஸ்லாம் அடிப்படையாக கொண்டு பல சட்டங்களை நமக்கு சொல்கிறது. எப்படி சொல்கிறது? முத முதல்ல ஒருவனை கட்டாயப்படுத்தி மதத்தில் சேர்ப்பது. இந்த கட்டாயப்படுத்தி மதத்தில் சேர்ப்பதை பற்றி இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு என்ன? தெளிவா குர்ஆன் சொல்லுகிறது, லா இக்ராஹ பித்தீன், இந்த மார்க்கத்தில் எந்த விதமான நிர்பந்தமும் இல்லை. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் வர்றியா வரலையா கொண்டு விடுவேன் அதெல்லாம் கிடையாது, இல்லைன்னு ஜெயில அடைச்சிருவேன் அந்த விளையாட்டுலாம் கிடையாது. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் எந்த நிர்பந்தமும் கிடையாது. நிர்பந்தம் கிடையாதுங்கிறத விட்டு இஸ்லாம் நிப்பாட்டிக்கிறல. ஏன் கிடையாது தெரியுமா? கத்த பையன ருசுது மினல் கையி, இது வழிகேடு, இது நேர்வழி என்று தெளிவாகி விட்டது. யார் கட்டாயப்படுத்துவா? யாரிடத்துல அறிவுபூர்வமான வாதம் இல்லையோ, யாரிடத்துல வந்து எளிமையான அற்புதமான மார்க்க சட்டத்திட்டங்கள் இல்லையோ, அவங்கதான் கட்டாயப்படுத்தி ஒரு ஆளை சேர்க்க வேண்டி இருக்கிறது. இந்த மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா கருத்துக்களையும் முன்னாடி வைத்து விட்டோம். கத்த பையன ருசுது மினல் கை, வழிகேடு எது, நேர்வழி எது என்று தெளிவாக வெளிப்படையாக தெரிந்து விட்டது. இதுக்கு பிறகு நாங்க யாரையும் கட்டாயமெல்லாம் படுத்த மாட்டோம், இந்த வச்சுட்டோம்பா இஸ்லாத்த, புடிச்சாவா புடிக்கட்டு போயிட்டே என்கிற மாதிரி இந்த கருத்தை இந்த வசனம் சொல்கிறது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வந்து மக்களுக்கு சொல்ல சொல்கிறான், குல் நபி நீங்க சொல்லுங்கள், யா அய்யுஹல் காஃபிரூன், நிராகரிக்கக்கூடிய மக்களே, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இஸ்லாத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய மக்களே, அவங்களை கூப்பிட்டு சொல்ல சொல்றான் அல்லாஹ். குர்ஆன் சொல்ல சொல்கிறது, லா ஆபுது மா தஅபுதூன், நீங்க வணங்குறத நான் வணங்க முடியாது, நான் வணங்குறத நீங்க வணங்க முடியாது. அப்ப ரெண்டு பேருடைய வழிபாட்டிலையும் ஏன் வணக்கத்தை நீ செய்யும் ஓ வணக்கத்தை நான், அது நடக்கவே நடக்காது. லக்கும் தீனுக்கும் வலிய தீன், உங்கள் மார்க்கம் உங்களுக்கு, என் மார்க்கம் எனக்கு. இதை முகமதை நீங்க தெளிவா சொல்லிவிடுங்கள். மக்களுக்கு என்ன சொல்ல சொல்லுது? ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய வழிபாட்டு முறையை பின்பற்றுகிற உரிமையை நீங்க பறிச்சு விடாதீங்க. எங்க மார்க்கம் எங்களுக்கு, உங்க மார்க்கம் உங்களுக்கு. இன்னும் சொல்ல போனா இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அதனுடைய அடித்தளம் இருக்க, அதனுடைய ஜீவநாடியான உயிர் துடிப்பான கொள்கை இருக்க,
அதை ஒழுங்கா புரிந்து கொண்டால் கூட இதில் கட்டாயப்படுத்த முடியாதுன்னு விளங்கி கொள்ளலாம். எப்படி விளங்குறது? ஒருவன் இஸ்லாத்துல வருவதாக இருந்தால் அவன் எதற்காக இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளணும்? இந்த உலகத்துல வாழ்ந்ததுக்கு பிறகு இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது, அங்க இறைவன் பதில் சொல்லணும், இறைவன் நம்மளை நல்ல மனிதன் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும், இறைவனுடைய அன்பை பெற வேண்டும். அதுக்காக ஒருத்தன் இஸ்லாத்துல வந்தாதான் அவன் அல்லாஹ்விடத்துல முஸ்லீமாக இருக்க முடியும். அப்ப அதுக்காக வரணும் என்கிற ஒரு நிலையில இருக்கும் பொழுது கத்தியை காட்டி ஒருத்தன் வந்தா அதுக்கு வந்தவனா இருப்பானா? துப்பாக்கி முனையில ஒருத்தன் இஸ்லாத்து கொண்டு வந்தா அவன் உள்ளத்துல இஸ்லாம் இருக்குமா? அவ உள்ளத்திலிருந்து வந்தால்தான் இறைவன் ஏற்றுக்கொள்வான் என்று சொல்லும் பொழுது அப்ப கட்டாயப்படுத்தி ஏற்றுக்கொள்வது என்பது இறைவன் அவன் முஸ்லீம் ஆக முடியாது. உலகத்தில் வேண்டாம், ஜனத்தொகையை கணக்கெடுக்கும் போது வேண்டுமானால் பயந்து கொண்டு அவனை முஸ்லீம் பட்டியலில் சேர்த்துக் கொள்வான். இதனால இறைவன் அவன் அன்பு பெறுவான். அதனால பயன் இருக்கிறதா? எந்த ஒரு சத்தியத்தை சொல்வதற்காக இஸ்லாம் வழங்கப்பட்டுச்சோ அந்த நெறிமுறைக்கே மாற்றமா இருக்கிற காரணத்தினாலதான் இஸ்லாத்துல என்ன இல்ல, கட்டாயப்படுத்தி ஒருவனை மதமாற்றம் செய்தல் என்பது கிடையவே கிடையாது. இது பெரிய இது வந்து இன்னைக்கு வந்து இது உங்களுக்கு அதிசயமா தெரியலாம், இது சின்ன விஷயமா தெரியலாம். ஏன் இன்னைக்கு எங்கேயும் இப்படி கட்டாயப்படுத்த முடியாது? நம்ம வாழக்கூடிய காலத்துல வந்து அந்த ஒரு கொஞ்சம் நாகரிகத்தில் மிகுந்த சமுதாயமாக இன்னைக்கு வந்திருக்கிறோம். இது வந்து ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 1000-2000 வருடங்களாக நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஆதிக்க சக்தியாக இருக்கக்கூடியவர்கள் மற்ற சக்தியை தலை நிமிர விடமாட்டார்கள், தெரு நடமாட விடமாட்டார்கள், பேசக்கூடமாட்டார்கள், சட்டப்பட விடமாட்டார்கள், செருப்போட விடமாட்டார்கள். அந்த மேல இருக்கக்கூடியவர்கள் யாரா இருக்கிறார்களோ அவங்களுடைய அடிமைகளாகத்தான் மற்றவர்கள் நடத்தப்படுவார்கள் என்பதை நம்ம உலகம் முழுவதும் பார்த்துக் கொண்டிருந்தோம். அந்த மாதிரியான காலகட்டத்தில் இஸ்லாம் உலகத்துக்கு இதை ஒத்தச்சு தள்ளுகிறது. எதை உடைக்கிறது? இந்த கட்டாயப்படுத்தி மதத்தில் ஆள் சேர்க்கிற விளையாட்டு இஸ்லாத்துல கிடையாது. அப்ப மதத்தின் மீது மதத்தை சொல்வது கட்டாயப்படுத்தல் இல்லைன்னு சொன்னா அவனுடைய வழிபாட்டு உரிமை அங்க நிலைநாட்டப்படுதா இல்லையா? அவன் அவனுடைய மதத்துல இருப்பதை அனுமதிக்கப்படுதா இல்லையா? ஒரு ஜனநாயகம் இல்லாத ஒரு நாட்டில் உலகம் முழுவதும் சர்வாதிகாரம் மட்டுமே இருந்து கொண்டிருந்த ஒரு காலகட்டத்தில் இந்த உரிமையை மனிதனுக்கு இஸ்லாம் வழங்குறது, இஸ்லாம் வழங்கின அந்த காலகட்டத்தில் உலகத்தில் வேற எங்கேயும் வழங்கப்படவில்லை. இஸ்லாம் வழங்கிய அந்த காலகட்டத்தில் உலகத்தில் எங்கேயுமே இந்த மாதிரி அடுத்தவங்களுடைய மத உரிமை பேணப்படவில்லை. அப்படியே சில இடங்களில் பேணப்பட்டால் கூட நீ மதத்தில் இருந்துக்க என்று சொல்வார்களே தவிர எல்லாருக்கும் இருக்கிற உரிமையை கொடுப்பார்களா? கொடுக்க மாட்டாங்க. நீதி வழங்குறதுல கூட அது மாதிரி கொடுக்க மாட்டார்கள், வித்தியாசமா நடந்து கொள்வார்கள். இஸ்லாம் என்ன பண்ணுகிறது? நீதி வழங்குற ஒரு விஷயத்தை கூட எடுத்துக்கொண்டு அதுல வந்து நீ பிற மதத்துக்காரன், ஓ மதத்துக்காரன், அவன் நமக்கு பிடிக்காத மதத்துக்காரன், அவனுக்கு நம்ம அநீதி தான் பண்ணணும் என்று நீ நடக்கக்கூடாது என்று சொல்லி நீதி தழுவாமல் நீ உன்னுடைய நடவடிக்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று திருமலை குரான் தெல்ல தெளிவாக கட்டளை எழுகிறது. எப்படி கட்டளை எழுகிறது? லா எஜ்ரி மன்னக்கும் ஷனான கோமின் அலா அல்லா தாதிரு. ஒரு சமுதாயத்தின் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய வெறுப்பு நீங்கள் நீதி செலுத்தாமல் இருப்பதற்கு உங்களை தூண்டக்கூடாது. ஒரு ஆள் நமக்கு வெறுப்பா இருக்கிறது, அவனுடைய வாதத்தை கேட்கிறோம், அவன் பக்கம் சரின்னு தெரிகிறது, நமக்கு வெறுப்பு இருக்கிற காரணத்தினால அவன் பக்கம் தப்புன்ற கூடாது. நமக்கு ஒரு ஆள் மீது, ஒரு சமுதாயத்தின் மீது, மதத்தின் அடிப்படையில் ஒரு சமுதாயத்துக்கு இன்னொரு சமுதாயத்துக்கு நெருக்கம் இருக்காது தானே? அப்ப உங்களுக்கு வேற மதத்துக்காரனா இருக்கிறான் என்ற காரணத்துக்காக வேண்டி அவனுக்கு வழங்கக்கூடிய நியாயத்தை நீங்கள் வணங்கி விட மறுத்து விடக்கூடாது. உங்களுக்கு பிடிக்கவில்லை, பிடிக்காவிட்டால் கூட அவர்களுக்கு நீதி வழங்க மறக்கக்கூடாது. நீங்கள் நேர்மையாகவே நடங்கள், எப்போது பார்த்தாலும் நீதியாக நேர்மையாக நடங்கள், தக்வா, அதுதான் இறையச்சத்திற்கு நெருக்கமானது. நீ ஒரிஜினல் முஸ்லீமா இருக்க ஆசைப்பட்டால் நீதிதான், நீதியைத்தான் பேசணும். ஆள் பார்த்துலாம் பேசக்கூடாது, வேண்டிய ஆளுக்கெல்லாம் பேசிடக்கூடாது, உங்க ஆளு என்ற அடிப்படையெல்லாம் பேசிவிடக்கூடாது. இந்த மேட்டர்ல வந்து, இந்த பிரச்சனையில வந்து எது நீதி, அதைத்தான் நீங்கள் பார்க்கணும். இன்னொரு இடத்துல எல்லாம் சொல்லி காட்டுகிறான், யாய் கொண்டது நாமனும் நம்பிக்கை கொண்ட முஸ்லீம்களே, கூணும் கவ்வாமி நபில் கிறிஸ்தி, நீதியை நிலைநாட்டக்கூடிய மக்களாக நீங்கள் மாறிவிடுங்கள். சுகதா அலில்லா, அல்லாவுக்கு சாட்சியாளர்களாக ஆகிவிடுங்கள். வளவு அலா அம்புசிக்கும், உங்களுக்கு பாதிப்பா இருந்தாலும் சரி, அவில் வாலிதைனி, உங்களுடைய பெற்றோர்களுக்கு பாதிப்பா இருந்தாலும் சரி, அவில் அக்ரபீன, அல்ல சொந்தக்காரங்களுக்கு பாதிப்பா இருந்தாலும் சரி, எதுக்கு பாதிப்பா இருந்தாலும் சரி, நீதியை நிலைநாட்டிருங்க. நம்ம ஆளு வேற ஆளு பாத்துறாதீங்க என்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை இஸ்லாம் தெல்ல தெளிவாக சொல்லி மனிதனை வந்து மதம்ங்கிற அடிப்படையில அவனை வந்து நீ பிரிச்சிடாத. எதுல பிரிக்கணும்? மறுமையில் அவர்கள் வெற்றி பெற மாட்டார்கள் என்று நீ சொல்லலாம், அவங்க வழிபாட்டு முறையை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று நீ சொல்லிக் கொள்ளலாம், அவன் வாழக்கூடாது என்றோ அவனுடைய உரிமைகளை பறிக்கணும் என்றெல்லாம் இந்த மார்க்கத்தில் கிடையவே கிடையாது என்பதையும் நம்ம பார்க்கிறோம். அதை விடங்க, நம்ம எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க, எந்த மதங்களை வேணாலும் எடுத்துக்கொள்ளுங்க, அந்த மதங்கள்ல வந்து மதத்துக்குன்னு சில அறப்பணிகளை வச்சிருப்பாங்க.
என்ன அறப்பணினா பொருளாதாரத்தை செலவு பண்ணக்கூடிய பணிகள் வச்சிருப்பாங்க. அந்த பணிகளை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த மதத்துக்கு உள்ள செலவு பண்ணாதான் அது அறப்பணி ஆகுங்க. ஒரு மதத்துல ஒரு மதத்துக்காரர்களா இருந்தார்களே ஆனால் அந்த மதத்துக்காக ஒருவர் செலவு செய்வதாக இருந்தால் எந்த வட்டத்திலாம் செலவு செய்யணும்? அந்த மதத்துக்குரிய வட்டத்துக்கு உள்ளதான் அந்த பொருளாதாரத்தை வந்து செலவு செய்வதை நீங்கள் பார்க்கிறீர்கள். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஜகாத்துங்கிற ஒரு கடமை இருக்கிறது. ஜகாத்துங்கிறது என்ன? அவங்களுடைய சொத்துக்களை கணக்கு பார்த்து அதுல 2.5% அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுக்கிறது ஜகாத். அந்த ஜகாத் என்பது ஒரு 8 வகையான பணிகள்ல செலவிடப்பட வேண்டும். 8 வகை என்னங்கிறது